ஸ்ரீ ஜோதிடபீடம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக நிறைய பதிவுகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிட்ருக்கு. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மிடே இணைஞ்சிருக்காங்க கோவை ஸ்ரீ ஜோதிடபீடம் பண்டிட் விஜயய்யா அவர்கள். முதல்ல அவங்கள வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். சார், இப்போ வந்து நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்தோன்னே எந்த ராசி வந்துட்டு எனக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. யார் அதிர்ஷ்டத்தை அதிகமாக அள்ளி கொடுப்பாங்க சார்? அதிர்ஷ்டத்தை அதிகமாக அள்ளி தரக்கூடிய ராசிகள்னாலே சர வீடு தான் அதிகமாக. சரத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுனாலே அதனுடைய தசாபுத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் அது பலமான கிரகமாக இருந்தாலும், அல்லது லக்னம் பாவி வீடாகி அது சர வீட்டில் போய் நீசமாகி இருந்தால் கூட நல்ல ஒரு அற்புதமான பலனை தரும். சரங்கிறது ஸ்பீடு. அதில் போய் ஒரு கிரகம் உட்காந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது அதனுடைய பலன் பார்த்திங்கன்னா படு ஸ்பீடாக இருக்கும், பயங்கரமாக வேலை செய்யும். நிறைய அனுபவத்தில் சர வீட்டில் கிரகம், ஏன்னா சரம் மெட்டல் வீடு, சரம் வந்து மெட்டல் ராசி, அதில் போய் ஒரு கிரகம் உட்காரும் பொழுது அதனுடைய வேகம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். பணம் பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துரும். பணம் பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துரும். நிறைய அன்பர்களுக்கு சரராசியில் கிரகம் இருக்குது. இந்த சரராசியில் கிரகம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் பெருசாக பணம் சம்பாதிக்கிறாங்க, பெரிய அதிர்ஷ்டத்தை அவங்க சந்திக்கிறாங்க. ஏன்னா சரங்கிறது ரொம்ப ரொம்ப நகரக்கூடியதுன்னு அர்த்தம். சரம்னா நகரக்கூடியது, சரம்னா ஸ்பீடு. இப்போ எனக்கு வந்து இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், எனக்கு வந்து மூணாம் அதிபதி ஸ்திர வீட்டில். மூணுங்கிறது கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயம், அது போய் ஸ்திர வீட்டில் இருக்குது. ஸ்திரங்கிறது நகராதது, அது அசைஞ்சு தான் கொடுக்கும். நான் இப்போ அந்த மீடியாவில் வர்றதுக்கு எவ்வளோ போராடி இருக்கிறேன், 10-11 வருஷம் போராடியிருக்கேன். 11 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நியூஸ் சேனலில் போய் பேசி வாங்கினது 1 லட்சம் கடை, 1.5 கோடி கடனாகி போச்சு. வாங்கினது 1 லட்சம் கடை, கடன் ஆனது எவ்வளவு? 1.5 கோடி. அதுக்கப்புறம் சாதாரணமாக யூடியூப் ஆரம்பித்தனாலுமே 2018 ஆரம்பித்த யூடியூப் சேனல், இது 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வரதுக்கு எத்தனை செலவு பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். நான் எதுவுமே, நான் எனக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி, இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் நான் எடுத்தது பூரா பார்த்திங்கன்னா ஆசனூர்னு ஒரு இடம் இருக்குது சத்தியமங்கலத்துக்கு மேலே. நான் மைண்டு யோசித்து பேசணும், ஏன்னா யாரையும் காப்பி பண்ணக்கூடாது இதில், இது ஒரு கான்செப்ட். அப்போ அந்த காலகட்டங்களில் 2018 செப்டம்பரில் சேனல் ஓப்பன் பண்ணி, கொள்ளைகால் போகிற ரோட்டில் அங்கே மாவள்ளம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் ஒரு ரெசார்ட் இருக்குது, அங்கே அமைதியாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, செல்ஃபோனே வேலை செய்யாது. போய் உட்காந்து யோசித்து என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு யோசித்து பேசுவேன். கிட்டத்தட்ட இங்கேருந்து போகும்போதே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி நானாக பேசியிருப்பேன். அந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்குறக்கெல்லாம் அங்கே யாரும் அந்த மாதிரிலாம் அன்றைக்கி இல்லை. நானாக போய் பேசுகிறது, கேமராமேன் ஆன் பண்ணிட்டு வெளியில் வருவார், நானாக பேசிகிட்டு இருப்பேன். ஸோ இப்படிலாம் கஷ்டப்பட்டு அந்த சேனல் அந்த வியூஸ்லாம் போகலை, ரீச் ஆகலை, ரீச் ஆகலை. கோச்சாரத்தில் ராகு மேஷராசியில் உள்ளே நுழைகிறாரு, திரிகோணத்தில் இருக்க சந்திரனும் இயக்குறாரு, சூரியனும் இயக்குறாரு, குருவும் இயக்குறாரு. அப்போ ராகு 1.5 வருஷம் கூட இருந்து சர வீட்டில் இருந்துச்சு, சர 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 சரன்னு வெளியில் கொண்டு வந்துருச்சு. அப்போ தான் நான் அந்த பேரையே சூஸ் பண்ணேன், சூரியன் தான் ஆதன், ரைட்டு. இப்போ கோச்சாரத்தில் ராகு சர வீட்டில் வருது, திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை இயக்கப்போகுது, சூரியனையும் சந்திரனை இயக்கப்போகுது, குருவையும் இயக்கப்போகுது. இந்த சேனலுக்கு போகணும்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணி இங்கே வந்தது. கரெக்டுங்களா? அது வந்தது, அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுத்துச்சு. அது சர வீடுங்கிறதுக்காக உதாரணம் சொல்கிறேன். சரம் வந்து சரன்னு கொண்டு வர ஸ்பீடாக. சோதிடமே அனுபவம் தான்மா, இது ஏன் நடக்கலை, இது ஏன் நடந்துச்சுன்னு யோசிக்கக்கூடாது. யோசித்தா தான் அது வரும், இல்லைன்னா யோசிக்காமல் வரவே வராது. இங்கே என்ன சிந்திச்சாலும் வராது. ஏன் இவ்வளோ காலமாக வரல? ஓ, மூணு கூடையும் ஸ்திர ராசியில், அப்போ நமக்கு அது நகரலை. சரி, மூணாம் இடம் தான் கம்யூனிகேஷன். அப்போ சர வீட்டில் பாம்பு ஸ்பீடாக இல்லையா? சர வீட்டுக்கு பாம்பு வரட்டும், வெயிட் பண்ணுவோம். சர வீட்டுக்கு பாம்பு வரவும் வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக கடகத்தில் ராகு இருக்கும் பொழுதும், கோச்சாரத்தில் ராகு கடகத்தில் இருக்கும்போது அப்போ தான் எனக்கு அது டெவலப் பண்ணிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிச்சு. ரொம்ப போராடி வந்திருக்கு, கொஞ்சம் லஞ்சம் இல்லை. எனக்கு என் சேனலை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போ அந்த சர வீட்டில் உட்காரும் பொழுது அதனுடைய பலனை மாற்றி தருகிறது. அப்போ சரத்தில் ஒரு கிரகம் உட்காந்து தசாபுத்தி நடத்தும் காலகட்டத்தில் சீக்கிரமாக அதிர்ஷ்டத்தை சந்திக்கிறார்கள். அது கோச்சாரமாக இருந்தாலும் சரி, அல்லது தசாபுத்தியாக இருந்தாலும் சரி,
ஸ்பீடு பலன் பயங்கர ஸ்பீடாக இருக்கும். கரெக்டா? சரிங்கம்மா. ஓகே சார், இதில் வந்து அதிர்ஷ்டகரமான ராசி எதுன்னா சரராசி உள்ளவங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதே போல் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆயுள் பார்ப்பாங்க ஜாதகத்தில். ஒரு சில பேருக்கு ஒரு குறைவான ஆயுளே இருக்கும், சீக்கிரமாக அவங்களுக்கு மரணம் ஏற்படுது, இதுக்கு என்ன காரணம்? அஷ்டமாதிபதிக்கு சரம் வீடு நல்ல வீடு இல்லை, சரம் சீக்கிரம் போயிருதா இல்லையா? சரம் வந்து சீக்கிரமாக செயல்படுது தாயி. அப்போ அஷ்டமாதிபதியோ காலபுருஷனுக்கு கர்மகாரகனாகிய சனியோ அவங்க லக்கணப்படி அஷ்டமாதிபதியோ காலபுருஷனுக்கு அந்த சரவீட்டுக்கான சனியோ சரராசியில் சஞ்சாரிக்கும் பொழுதோ அல்லது அஷ்டமாதிபதி சரவீட்டில் இருக்கும் பொழுது மரணம் சீக்கிரம் வருகிறது அவர்களுக்கு. அவருடைய தசாபுத்தி வர்ற காலத்தில் கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி ஜாதகத்தை வாங்கி பார்த்து சார் அஷ்டமாதிபதி சரராசியில் இருக்குது கொஞ்சம் பார்த்துருங்க சொல்லிடு. ஆனால் அவன் ஆயுள்காரங்க, எட்டாம் இடம் தான் ஆயுள். ஆயுளுக்கான காரக கிரகம் எது? சனி. இது ரெண்டும் கூடி போய் நிற்கிது ஒரு ஜாதகத்தில், ரெண்டும் கூடி போய் நிற்கிது. பார்த்துட்டு என்னால் ஒன்றுமே சொல்ல முடில, பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல முடில. இதுக்கு என்ன நம்ம சொல்ல, நான் ஒன்றுமே சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு அம்மா அதை திருப்பி அனுப்பிச்சி விட்ருங்கம்மான்ட்டு. அவ்வளோதான், அவங்களுக்கு ஜாதகம் நான் பார்க்க வேண்டாம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திருப்பி அனுப்பி விட்ருங்கம்மா. ஒரு ஜாதகம் அது காப்பாற்ற முடியாத ஒரு ஜாதகத்தை நம்ம எப்படி ரெக்கவரி பண்ண முடியும்? ரெக்கவரியே பண்ண முடியாது. அதுக்கு என்ன பலன் சொல்ல? சரின்னு சொல்லிட்டு அம்மா நான் ஆஃபீஸில் வந்து கூப்பிடுவாங்கம்மான்னு கட் பண்ணிவிட்டு நான் அதை விட்டேன். சரி, நான் உங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்கம்மான்ட்டு. அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். சர வீட்டில் அஷ்டமாதிபதியும் அந்த கர்மகரகமாகிய சனியும் அங்கே இருக்கும் பொழுது அதனுடைய தசாபுக்தி வரக்கூடிய காலகட்டத்தில் மரணம் உண்டு. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் 2011 காலகட்டங்களில் நான் இப்போ ஒரு செக்யூரிட்டி கம்பெனியில் வந்து இடையிலடையில் இந்த ஃபீல்டு சோழிட பொழப்பு ஓடாதுன்னு எங்கேயோ வேலைக்கு போயிடுவேன். அப்போது ஒரு செக்யூரிட்டி கம்பெனியில் ஃபீல்டு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த செக்யூரிட்டி கார்டு அவர் பேர் செல்வராஜன் பேர், விபத்தில் இறந்துட்டார். அப்போ அவருடைய ஜாதகத்தை ஒரு இடம் நான் ஜாதகம் பார்ப்பேன்னு தெரியும். ஆஃபீஸுக்கு வரும்பொழுது ஜாதகத்தை கொடுக்குறாரு. வாங்கி பார்த்து செல்வராஜனாக கவனமாக இருங்க, அஷ்டமாதிபதி கூடைய சனி சேர்ந்துருக்கு, இது ரெண்டும் சர வீட்டில் இருக்குது. செல்வராஜனா கவனமாக இருங்க, விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், கவனம் கவனம். அவர் எந்நேரமும் ட்ரிங்ஸ் அடிக்கிறாள், எந்நேரமும் ட்ரிங்ஸ் அடிக்கிறாள். ஒரு நாள் என்ன பண்ணிடுறாரு, பணம் யாரோ கொடுத்துருக்குறாங்க, ஏதோ பணம் வாங்கியிருப்பார் உள்ளருக்கு, ஆஃபீஸில் ஏதோ அட்வான்ஸ் வாங்கியிருப்பார் உள்ளருக்கு. வாங்கிட்டு இரவு 8:10 காலகட்டங்களில் திருச்சி ரோட்டில் ரோடு படு வேகமாக ட்ரிங்க்ஸ்லேயே வண்டி வாகனத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறாரு. அரசு பேருந்து ஒன்று ரோடை கிராஸ் பண்ணுது. அரசு பேருந்து ரொம்ப ஸ்பீடெல்லாம் வராது, டவுன் பஸ்ஸு வருது. இவர் ரோடை கிராஸ் பண்ணிடுறாரு. ஒரே மோது கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, ஆல் ஸ்பாட் அவுட்டு. அப்போ அந்த அஷ்டமாதிபதி சர வீட்டில் இருக்கார், கூடையே காலபுருஷனுக்கு பத்துக்கூடிய சனியே அங்கே இருக்கார். கர்மகாரகம் தான் சனி. இதில் திசையோ புத்தியோ அந்தரம் வரும்பொழுது அவர்கள் கவனமாக இருக்கணும். ஒன்று விபத்தாக இருக்கலாம், அது அவங்க ஜாதகப்படி வரும். அவங்களுக்கு நார்மல் டெத்து பேஸ்ட்டு இருந்தால் டம்முனு கீழே விழுந்தாருன்னு சொல்கிறாங்களா இல்லையா? நான் வாக்கிங் போன இடத்துல கீழே விழுந்தாருன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அவங்களுடைய தசாபுத்தி அந்தரம் சொல்லிடும், அவங்களுடைய ஜாதகம் சொல்லும், அவங்களுடைய மரணம் எப்படின்னு. இப்போ தனியாக போய் செத்து கிடந்தாலாம் இருக்குமா? நான் சொல்லுவேன், ஐயா அவங்க அப்பா இறந்தப்போ யாருமே கூட இல்லையா? ஆமாம் சார், எங்கள் அப்பா மாடியிலேயே படுத்திருந்தார், ரூம்குள்ளே செத்து போனார் சார். காலையில் எழுந்திரிச்சு உள்ளே போய் காதை விட்டான், அப்புறமேல ஆள் எந்திரிக்கல, கதை உடச்சி பார்த்தா உள்ளே செத்து கிடந்தார் சார். அவங்க ஜாதத்தில் எட்டு கூடையவரை எந்த கிரகமும் பார்த்துருக்காது, எட்டு கூடையவரை எந்த கிரகமும் பார்த்துருக்காது. அட்டமாதிபதி ஏதாவது ஒரு கிரகம் தொடர்பு கொண்டாத்தான் அவங்க யாராவது மரணம் நீக்கும் பொழுது பக்கத்தில் ஆள் இருக்கும், இல்லைன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் கேட்டிருக்கேன். ஒரு ஜாதகத்தில் எட்டு கூடையவர் அஞ்சு கூடையவர் தொடர்பு கொள்ளுது. அவங்க அப்பா இருந்ததுக்கு ஐயா அவங்க சிஸ்டர் கூட இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் எங்கள் அக்கா தான் கூட இருந்தாங்க, கூட இருந்தாங்க, நாங்கள் இல்லை. இப்படி ஆளுக்கு சொல்லலாம், அவங்களுடைய மரணம் எப்படி இருக்கும்னு அவங்க ஜாதகமே சொல்லிடும். அஷ்டமாதிபதி எதை தொடர்பு கொள்கிறாரோ அவருடைய தசாபூர்த்திகளில் கவனம் 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 கவனம். அஷ்டமாதிபதி யாரை பார்க்குறாரு, அவருடைய புத்திகளில் கவனம். தந்தைக்கு மரணம் அப்படின்னு ஒரு ஆள் ஒருத்தர் வந்து தகப்பனார் வந்து முடியாமல் இருக்கார், தகப்பனார் முடியாமல் இருக்கார், அவருக்கு தனசில் உட்கார்ந்த திசையோ அல்லது கடகத்தில் உட்கார்ந்த திசையோ கண்ணியில் உட்கார்ந்த திசையோ அல்லது விருச்சிகத்தில் உட்கார்ந்த திசையோ தந்தைக்கு பிரச்சனை. ஒருத்தர் தந்தையை பற்றி கேட்குறாருனா சந்திரன் புதன் செவ்வா இந்த மூணு பேருடைய காம்பினேஷன் இல்லாமல் தந்தைக்கு மரணம் இல்லை. இது ஒரு சூட்சுமோ
கரெக்டுங்களா? இப்படிலாம் சொல்லியிருக்கோம், அல்லது அவங்க லக்கணப்படி எடுக்கணும். இது ஒரு சூட்சமோ, அவங்க லக்கணப்படி எடுக்கணும். ஒரு தந்தையை பற்றி கேட்குறாரு, எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ காலத்துக்கு உயிரோடு இருப்பார் அப்படின்னு கேட்குறாருன்னு வைங்க. அப்போ சந்திரனும் புதனும் செவ்வாயும் தான் பார்க்கணும். இந்த சந்திரன் புதன் செவ்வாய் தொடர்பு இல்லாமல் உங்க தந்தைக்கு மரணம் இல்லை. இவங்க எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு லாஜிக் இருக்கு. எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாது, சில வீடுகளில் போய் உட்காந்துட்டாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கண்டம்னு அர்த்தம். கட்டமா ஃபில்லாக இருக்கு. தாய்க்கு கேட்டால் தாய்க்குன்னு ஒரு பாவகங்கள் இருக்கு. கேட்டா இப்போ உதாரணமாக சொல்லுவோம், நீங்கள் மரணத்தை பற்றி கேட்டதுனால, சனி திசை சந்திர புத்தி நடப்பவர்கள், சந்திர திசை சனி புத்தி நடப்பவர்கள், வீட்டில் சுபகாரியம் நடக்க இருந்தால், வீட்டில் உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்க இருந்தால் கண்டிப்பாக, அது பெண்ணாக இருந்தால் பூமுடி கொடுத்துக்கோங்க, ஆண்களாக இருந்தால் ஒத்த மொட்டை மட்டும் தனியாக அடிக்கக்கூடாது, கூட யாராவது ஒரு பையன் இருந்தால் கூட்டு போய் மொட்டை அடிச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் போய் பண்ணிக்கோங்க. அது எந்த ராசியோ, தெற்கு ராசியாக இருந்தால் உங்கள் ஊருக்கு தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அடிச்சுக்கோங்க. எந்த ராசின் தத்துவம் இருக்குது, பொதுவாக அந்த கர்ம பிரச்சனை வராமல் இருப்பதற்கு, பொதுவாக சனி திசை சந்திர புத்தி, சந்திர திசை சனி புத்தியில் வீட்டில் கர்மம் வரும், அது கர்மம் வராமல் தடுப்பதற்கு அந்த நேரம் எதாவது கல்யாணம் வச்சுருப்பாங்க. ஒரு கோயம்புத்தூர் ஒரு தொழிலதிபர், அவங்களுக்கு சந்திர திசையில் சனி புத்தி, ஸோ அந்த பையனுக்கு திருமணம், பையனுக்கு சனி திசையில் சந்திர புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது, ஸோ வீட்டில் ஒரு கர்ம செலவு வர்ற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆமாம் சார், எங்கள் அம்மா முடியாமல் இருக்காங்க, என் பையனுக்கு கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா இருப்பாங்களா, எப்படியாவது எங்கள் அம்மா இறந்துடக்கூடாது, பத்திரிக்கை அடித்து ஊரெல்லாம் கொடுத்தாச்சு, ஏதாவது ஆயிருமோ, அதுக்காக தான் சார் வந்தோம். சரி, உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்கா? ஆமாம். பூ முடி கொடுக்க சொல்லுங்கள். சரி, பையனுக்கும் நீங்களும் போய் கோயிலையும் மொட்டை அடிச்சுக்கோங்க. சார் பையன் அடிக்க முடியாது சார், வேறு யாராக இருக்காங்களேண்ணே? வேறு யாரா? ரெண்டாவது பையன் இருக்கா சார், பையனுக்கு கல்யாணம் இல்லை, அப்போ ரெண்டாவது பையன் கூட்டு போய் அடிச்சுக்கோங்க, கோயிலே அடிச்சுக்கோங்க, அந்தளவுக்கு குளிச்சுட்டு வந்துருங்க, போங்க, கர்மம் வராது போங்க. அது செஞ்சதுக்கப்புறம் அந்த இவங்க பையனுடைய கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அவங்க பாட்டியாக இருந்தாங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு. இது இவங்க கேட்டதுனால அந்த சம்பவமும் சூழ்நிலையும் ஒத்துழைச்சதுனால சொன்னோம். இப்போ வேறு ஒருத்தவங்க பார்க்குறாங்க வந்து உங்ககிட்ட அப்படின்னா, இந்த பரிகாரம் வந்து மாறுபடும்ல சார்? பரிகாரம் மாறுபடும். இப்போ நீர்நிலை, நீர்ராசி, நெருப்பு ராசி, நிலராசி நிறையா இருக்குது, எந்த இடத்துக்கு போகணும்னு லாஜிக் இருக்குது, ஜாதகத்தை பொறுத்து வேறுபடும். ஆமாம் 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 ஆமாம். ஓகே. ஏமா, ஆறாம் இடம் நோய்மா, அது போய் நெருப்பு ராசி வந்தால் வெப்பம் சம்மந்தப்பட்ட நோய் வரும், அவ்வளோதான் மேட்ரு. வெப்பம் சம்மந்தப்பட்ட நோய் வரும். ஆறாமது வீதி தண்ணீர் வீட்டில், உடம்புல நீர் தத்துவம் சம்மந்தமான நோய் வரும். இப்போ பிளட்டுங்கிறது நீர் தத்துவம் தானே, நீர் தத்துவம் தானே, ரத்தம் ஓடிட்டே இருக்கல தண்ணி மாதிரி, அப்புறம் ரத்த சம்மந்தப்பட்ட நோய் வரும். நிலராசியிலேருந்து அதுக்கு தத்துவம் வரும். ஒவ்வொரு ராசிக்கு தத்துவம் மாறுபடும், நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மாறுபடும். ஓகே. சரியா? ஸோ இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஓகே சார். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. நிச்சயமாக மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ள ஒரு தகவல் தான் சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிமா, நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.